அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றால் என்ன? சனீஸ்வரர் ஞாபகம் வரும். கவனிங்க, நம்ம ஜாதகத்தில் சனியோட கிரக கதிர்வீச்சு குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்னா, ஆக்சிடெண்ட்டை கையால் உடையும், பிஸ்னஸ் லாஸ், டிரான்ஸ்ஃபர், சஸ்பெண்டட், ஜெயிலுக்கு போதல், வேலை மாற்றம் செய்யப்படுதல், வேலை வேணாம் எழுதி கொடுதல், படிப்பு பாதி விடுதல், ஞாபகம் அழுவி, மூட்டு தேய்மானத்தை கொடுக்கும். இதுதான் நம்ம ஜாதகத்தில் உடம்பில் கிரக கதிர்வீச்சு குறைய வந்தால் இந்த பிரச்சனையை கொடுக்கும். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறாங்க மக்கள்? சனீஸ்வரன் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க, விளக்கு போடுறாங்க, அப்புறம் நல்லெண்ணெய் தீபம் போடுறாங்க, ஒரு துணியில் கட்டி எள்ளு தீபம் போடுறாங்க, திருநள்ளாறு போகிறாங்க, குச்சிநூறு போகிறாங்க. இதெல்லாம் சிம்பிளி அத்தச்சம் ரெமடி. இருந்த இடத்துலே சரி பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு மந்திர ஓம் கம் கணபதி நம சாட்சி அடிக்கும். ஓம் நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயம் மத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். மந்திரத்தில் எட்டு, இது எட்டு சோஸ்திரம் சொன்னால் போதும். இதால் தற்சமையிற படி பர்மன்ட்ரபடி அந்த சனிக்கிழமை சனி ஓரையில் நம்முடைய ஆதிநாத சக்தி ஒளிய வாசிய பயிற்சி பண்ணுறவங்க மௌனமாக அந்த ஒளி எழுது பாடியில் உள்ளே விட்டுரும். ஒரு நாள் எட்டு முறை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சனியை கதிரிச்சு உடம்புல சார்ஜ் ஏறிக்கும். சனி கிரகத்திலிருந்து பிரச்சனை விடுபடலாம். சனி கிரகத்தினால் என்ன நடக்கும் என்று ஜோதிட கணிக்கிறார்களோ அதை நடக்காமல் செய்ய வைக்கிற ஒரே ஒரு ஒளிதான் ஆதிநாத சக்தியின் வாசிய பயிற்சியில் சொல்லித்தரும். குண்டூசி அளவுக்கு நடக்காக செய்ய வைக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறோம். சகல சௌபாக்கியம் பெறுக. 790-463-80-79 கிரக கதிர்வீச்சு குறைவாக இருந்தால் பிரச்சனை, அதை சார்ஜ் பண்ணிக்கிறோம். நிறையா இருக்கும்போது பலப்படுத்தும், பலப்படுத்திக்கலாம், ரெண்டையும் செய்யலாம்.